99 தமிழ்நாடு சிறந்ததை சிரந்ததை செய்வோம் சிரத்தையுடன் செய்வோம் நெல் மூட்டைகளுடன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து கோபி வந்த லாரியை விவசாயிகள் சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோபி செட்டி பாளையம் பகுதியில் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசன பகுதி கடந்த ஒரு மாதமாக நெல் அறுவடை நடைபெற்று வருகிறது இதனால் கோபி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இருபத்தி ரெண்டு இடங்களில் அரசு சார்பில் நேரடி நெல் கொள்முதல் மையம் தொடங்கப்பட்டது இந்த நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் அந்தந்த பகுதிகளில் உள்ள விவசாயிகள் நெல் விற்பனை செய்து வந்தனா் ஆனால் இந்த நெல் கொள்முதல் மையங்களில் விவசாயிகள் வரும் நெல்லை கொள்முதல் செய்ய பதினைந்து முதல் இருபது நாட்கள் வரை தாமதப்படுத்தும் நிலையில் திருவண்ணாமலை அரூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் கொண்டுவரும் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தி வந்தன இந்நிலையில் கோபி அருகே உள்ள கென்னமடையில் நேற்று நெல் மூட்டைகளிடம் வந்த லாரியை அப்பகுதி விவசாயிகள் சிறைபிடித்தனர் பிடிபட்ட லாரியில் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கோபியில் உள்ள நெல் கொள்முதல் மையத்திற்கு கொண்டு வரப்பட்ட முன்னூறு நெல் மூட்டைகள் இருந்தது விவசாயிகள் சிறைபடுத்தவுடன் லாரியில் இருந்த இரண்டு பேர் அங்கு இருந்து தப்பி ஓடினர் இதுகுறித்து இருந்த ஏராளமான விவசாயிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிக்கு வலியுறுத்தினர் ஆனால் நீண்ட நேரமாக அதிகாரிகள் யாரும் வராத நிலையில் லாரி முன்பு சாலை மறியலே ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து அங்கு வந்து கோபி போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் விவசாயிகள் லாரியை பறிமுதல் செய்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிட முடியும் என்று கூறியதைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் வருவாய்த்துணையினர் நெல் இந்த இருந்த லாரியை பறிமுதல் செய்து கோபி தாலுகா அலுவலகம் கொண்டு சென்றனர் குறித்து விவசாயிகள் கூறியதாவது கடந்த ஒரு மாத காலமாக வெளியூர் வியாபாரிகள் உள்ளூர் விவசாயிகள் உதவியுடன் திருட்டுத்தனமாக நெல் மூட்டைகளை கொள்முதல் மையத்தில் விற்பனை செய்கின்றனர் கடந்த வாரம் இதேபோன்று உள்ளூர் விவசாயி ஒருவர் வெளி மாவட்டத்திலிருந்து கொண்டு வந்த நெல் மூட்டைகளை டிராக்டரில் ஏற்றி கொள்முதல் மையத்திற்கு கொண்டு சென்றபோது தடுத்து நிறுத்தினோம் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கொள்முதல் மையத்திற்கு வரப்பட்ட லாரியை பிடித்து வைத்துள்ளோம் கொள்முதல் மையத்தை திறக்கும்போது வியாபாரிகள் நெல் கொண்டு வந்தால் வாகனத்துடன் நெல் மூட்டைகளை பறிமுதல் செய்வதாக அமைச்சரும் அதிகாரிகளும் தெரிவித்தனர் ஆனால் இதுவரை ஒரு வாகனத்தை கூட பறிமுதல் செய்யவில்லை உடனடியாக வியாபாரிகள் நெல் கொள்முதல் செய்வதை அரசு தடுக்க வேண்டும் என்றனர் கோபிச்செட்டிப்பாளையம் செய்திகளுக்காக ராமச்சந்திரன் இப்போது எங்கள் பாசனக்கரையில் வந்துங்க இப்போ அறுவடை மு முகமாக நடந்துட்டுருக்குது அரசு நெல் கொள்முதல் நிலையை அமைச்சு நெல் கொள்முதல் செஞ்சிட்ருக்குது இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா வெளி மாவட்டம் திருவண்ணாமலை ஆரணி தஞ்சாவூர் இந்த பகுதியில் நெல் கொள்முதல் நிலையை அமைக்காமல் அங்கே இருக்கிற நெல்லை இருந்து கம்மி குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வந்து எங்கள் பகுதியில் அமைச்சிருக்கிற நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்கிறக்கான முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றது எங்கள் விவசாய சங்கத்துக்கு தெரிய வந்தது இது சம்மந்தமாக ஏற்கனவே வந்து பல முறை புகார் அளித்தும் ஏற்கனவே இரண்டு மூன்று முறை லாரியோட லோ லோடு லாரியில் கொண்டு வந்து டிப் டிராக்டரில் கொட்டி விவசாயின்ற பார்வையில் இங்கே இங்கே வந்து ஒரு சான்ற வந்து தவறான சான்றிதழ் வாங்கி விவசாயிகள்ன்ற பேரில் வியாபாரிகள் வந்து நெல் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் தவறான ஒரு தொடர்பு வச்சுட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை தடுக்கணுங்கிறதா எங்கள் விவசாய சங்கத்தினுடைய கோரிக்கை நேற்று இரவு என்ன நடக்குதுன்னா ஒரு லாரி வருது மூன்று நாட்களாக ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்குறாங்க எந்த சென்டரில் சாதகமாக இருக்கும் அந்த இடத்துல நெல் இறக்கி நம்ம விற்பனை செய்யலாம் விவசாயின்ற போர்வையில் அப்படின்றத ஒரு லாரி வழியாக நெல் வருது அந்த லாரியை கண்காணித்து நாங்கள் பார்க்குறப்போ அருகாமையில் இருக்கிற நெல் கொள்முதல் நிலையத்துக்கு அந்த லாரி நெல் இருக்கிறக்காக தெரிய வந்தது உடனடியாக நாங்கள் அந்த லாரி தடுத்து நிறுத்தி இப்போ அந்த லாரியை ப தடுத்து நிறுத்தி ம மறியல் பண்ணியிருக்கிறோம் சிறைப்பிடித்திருக்கிறோம் இப்போ அந்த சிறைப்பிடித்த நோக்கம் என்னென்னா இது வந்து வெளி மாவட்டத்திலிருந்து எங்கள் பகுதியில் வந்து நெல்லை கொண்டு வந்து விற்க வேணுங்கிற அவசியம் இல்லை இது போன்ற சட்டத்துக்கு புறம்பான தவறான செயல்கள் செய் வியாபாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு துணை போகிற விவசாயிகள் தவறான சான்றளிக்கிற அரசு அதிகாரிகள் அவங்க மேலே எல்லாம் நடவடிக்கை எடுக்கணுன்னு நாங்கள் கொடிவேரி அணை பாசன விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறோம்